ஹே காய்ஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோ. என்ன வீடியோனா, நம்மளோட என்னடா ரைடு வீடியோ வரும்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஆமாங்க, கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதனால என்னன்னா, நமக்கு ஒரு நண்பர் வந்து நீ கார்டு கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் வேற ஒரு ப்ராடக்ட்டும் வாங்கியிருக்கேன் ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம். அது இதில் ரிவீல் பண்ணுறேன், அது என்னங்கிறத பாருங்க. சரி, கார்த்திக் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து நம்மளுக்கு நீ கார்டு கொடுத்துருக்காரு. வேலுமே வந்து ப்ரோ, நான் வந்து இந்த ரைடுக்காக நான் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு கொடுத்துருக்காரு. அவர் வந்து வாங்கி வச்சுருந்துருக்காரு, பட் ஆனால் அவர் யூஸ் பண்ணல. நம்மளுக்காக இந்த ரைடு கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம நீ கார்டு இல்லாமல் வந்து சேஃப்டி கார்டு இல்லாமல் யூஸ் பண்ணிட்டுருவோம். நம்மகிட்ட ரைடிங் ஜாக்கெட் இருக்குது, ஆனால் வந்து ரைடிங் பேண்ட் இல்லை. அதனால் வந்து இது யூஸ் பண்ணிக்க ப்ரோ அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாரு. தேங்க்ஸ் கார்த்தி ப்ரோ. இது என்னங்கிறத பிரித்து நாங்கள் காமிச்சிடறப்போ சேனலுக்கு யாராவது புதிய நம்மளுக்கு இந்த இன்டர்நேஷனல் ரைடுக்கு தான் உங்களோட சப்போர்ட் நல்லா கொடுத்துக்கிட்டே இருங்க. வீடியோஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மோர் தென் இம்பார்ட்டன்டான நிறைய சர்ப்ரைஸ் இந்த ரைடில் இருக்குது. அதெல்லாம் பார்க்க தான் போகிறீங்க. நிறைய பேர் கேட்பீங்க, என்னடா ரைடு 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 ரைடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறியாடா, நான் ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியா இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்கலாம். ஆமாங்க, போய் இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன். சேனலில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டண்ட்டாக இன்ஸ்டன்ட் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சடன் சடனாக இந்த டைம் நிறைய அப்டேட் தர போகிறேன். செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்காதீங்க, கீழே ஐடி கொடுத்துருங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. என்ன பிராண்ட் தெரியே, எவ்வளோ காஸ்ட் என்னங்கிறது தெரியல. தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் பல. ஓகே, நம்ம பிரித்து ஓப்பன் பண்ணிடுவோம். நிறைய பேர் சப்போர்ட் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, நிறைய பேர் டொனேஷன் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் நன்றிகள் பல. டொனேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், முடிஞ்சால் பண்ணுங்கள். இந்த ரைடுக்கு நிறைய வந்து இந்த ரைடில் நீங்கள் பண்ணதுக்கான, நீங்கள் டொனேஷன் பண்ணதுக்காக, நம்மளை சப்போர்ட் பண்ணதாக நீங்கள் எல்லாத்தையுமே இந்த சீரீஸில் அனுபவிப்பீங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது போது. ஓகே, ரொம்ப பேசணும். வாவ், ஹலோ, ஹெவியாக தாங்க இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்க. உண்மையிலுமே நான் கொஞ்சோட எதிர்பார்க்கல. வாவ் வாவ், உண்மையிலுமேங்க கைக்கும் இருக்கா? என்ன கைக்கு போடுறதா? இது லெக்குக்கு வர்றது நல்லா ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரிக்குதா? அதனால் சரி அக்யூரேட்டாக தெரியல. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்போ கார்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நீ கார்டும் கொடுத்துருக்காங்க. செம இல்லை, நான் இப்போ தான் பார்க்குறேன். வாவ், சேஃப்டி மேலுமே வந்து நல்ல விஷயம். எல்போ கார்டு நம்ம இதை போட்டு பார்ப்போம், எல்போக்கும் அண்டு இதுக்கும். பட் நம்மகிட்ட ரைடிங் ஜாக்கெட் இருக்கு, இருந்தாலும் பார்ப்போம். ஓ, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறதெல்லாம் இல்லைங்க அந்த ரைடில் வந்து. நான் பெருசாக இது சொல்ல போகிறதில்ல, ஏன்னா அவர் வந்து சேஃப்டிக்காக இந்த கார்டு கொடுத்துருக்காரு. அதை நான் சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ, வேறு எதுக்காகவும் இல்லை. நான் வந்து போட்டு ரைடில் பார்ப்பீங்க இது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே ரைடில் பார்த்துக்கலாம். ஏதோ வந்து பவர் ரேஞ்சர் சூட்டு சேஃப்டி கார்டு செம்மையாக இருக்குங்க. உண்மையிலுமே சேஃப்டி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க பார்க்க தான் தெரியும். ஏன்னா இதெல்லாம் போடும்போது எப்படி எதிர்பார்க்குதுங்க? ஏதோ பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், நான் பவர் ரேஞ்சர்ஸோட மிகப்பெரிய ஒரு ஃபேனு. இந்த மாதிரி சேஃப்டி கார்டு, அதுக்கப்புறம் அயன்மேன் ஞாபகம் இருக்குங்களா? இந்த மாதிரி நிறைய ஞாபகங்கள் வருது. வர இது வரலாம் போட்டு நமக்கே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல் வருதுங்க. இது போடும் போது நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த ஒரு ஃபீலு. தேங்க்ஸ் ப்ரோ கார்த்தி, சூப்பர் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. நல்லா குவாலிட்டியாக தான் வாங்கியிருக்கீங்க. இது ரைடில் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத பார்க்க போகிறீங்க. உண்மையிலுமே வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமா நான் நினச்சேன், ஆனால் போட்டு பார்த்துங்க. உண்மையிலுமே நீ கார்டு வந்து நல்லாவே இருக்குது, பயங்கரமாக இருக்கு. எனக்கு அன்கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் ஆகலை, இது உடம்புல இருக்கிறது அந்தளவுக்கு பெருசாக தெரியல. மேலுமே வேற லெவல் ப்ரோ. எவ்வளோ காஸ்ட் என்னங்கிறது எனக்கு தெரியாது, அவர் சொல்லவும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு இது அப்படியே இருக்கட்டும், அதை என்ன கழட்டிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கோப்ரோ ஹீரோ 9 வாங்கி 1 இயருக்கு மேலே ஆகுது. இப்போ தான் வந்து இந்த கோப்ரோவோட டுவெல் பேட்டரி சார்ஜர் வாங்கியிருக்கேன், டுவெல் பேட்டரி சார்ஜர் வாங்கியிருக்கேன். இதோட காஸ்ட்டுங்கிறது ஆன்லைனில் 5800 வருது, ஆஃப்லைனில் 4800 சொன்னாங்க. நம்மளை அந்த ஷாப்பில் வந்து பேசி வாங்கினதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதில்
நீங்கள் மேக்ஸிமம் வந்து நிறைய இதில் ஒரு சஜஷன் பண்ணுறேன், கோபுரம் பேட்ரிஸ் வாங்கினா லோக்கலில் வாங்க. இதில் வந்து ஒரு பேட்டரி, டுயல் போர்ட் சார்ஜர், அது இல்லாமல் ஒரு டைப் சி கேபிள். இது அன்பாக்சிங் அப்படியே பார்த்துருவோம். ஓகே கைஸ், நமக்கு பார்சல் அந்த பாக்ஸ் வந்து பிரிச்சுக்கலாம். ரொம்ப டைம் எடுக்கணும், நான் ஆல்ரெடி பிரிச்சிட்டேன். டுயல் பேட்டரி சார்ஜர் ஒரிஜினல் பாருங்கள், நல்லா பேக்கிங்காக வந்திருக்கு. இது வந்து அந்த கவர்லேருந்து எடுக்கலாம். இப்போ ஒரிஜினல் பேக்கிங்காங்கிறது ஒரு ஒரு இடத்துலையும் வாங்கும்போது செக் பண்ணிக்கோங்க. பேட்டரி சார்ஜர் அண்டு கோபுரோ ஹீரோ 9 பிளாக் இது. பேட்டரி அண்ட் சார்ஜர் அது இல்லாமல் 10 கம்பேட்டபிள் இது. கோபுரோ ஹீரோ 9 டென்னுக்கும் ரெண்டுக்கும் வந்து சேம் சார்ஜர் தான். பின்னாடி வந்து நிறைய டீட்டெயில்ஸ் பெருசாக எதுவும் கொடுக்கல, சில சைனீஸில் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், லிமிட்டெட் லைஃப் டைம் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இதுபோகிறோம் கோபுரோ ஹீரோ 9 கம்பேட்டபிள் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து எந்த ஒரு ப்ரைஸ் டீட்டெயில்ஸில் மாடல் நம்பர் மட்டும் இருக்கும், எந்த ஒரு ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் இல்லை. ஓகே, இதை கட் பண்ணலாம். இப்போ இதை வந்து வெளியெடுத்தால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேட்டரி தான் இருக்குது. இதில் வேறு என்னென்ன இருக்குன்னா ஒரு கேபிள், அதுக்கப்புறம் ஒரு சார்ஜர், அதுவும் ரெண்டு பேட்டரி ஒரே சேம் டைமில் வந்து சார்ஜ் பண்ணுற மாதிரி. இப்போதைக்கு பேட்டரி எடுத்துக்கலாம். பேட்டரி வந்து கவர் வந்து பிரிக்கிறேன். கோப்ரோ ஹீரோ 9 பேட்டரி வந்து கொஞ்சம் பிக் சைஸ் பேட்டரி, அது மட்டும் இல்லாமல் 1720 mAh. ஹீரோ 8-7 வந்து கம்மியாக தான் இருக்கும் mAh, ஆனால் ஹீரோ 9 ஹீரோ 10 கொஞ்சம் பெரிய பேட்டரி. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கோப்ரோவோட அஃபிஷியல் கேபிள் டைப் சி கேபிள், டைப் சி டூ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதில் இந்த 12 பேட்டரி சார்ஜர் இது கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ரெண்டு பேட்டரி சேம் டைமில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதில் மேலே லைட் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி பொசிஷன் பார்த்து கரெக்டாக அப்படி குத்திட்டு போய் நல்லா டைட்டாக உட்காந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி தான் டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் வோல்ட் வந்து 4.4 volt 3 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. இன்புட் வோல்ட் வந்து 5.5 ஆம்பியர் 3 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போட்டோன்னு பாருங்கள், இந்த லைட் எரியுது. இது வந்து ஆரஞ்சு கலர் லைட் எரியும், சார்ஜ் லோவாக இருந்தால் ஃபுல்லாகிடுச்சுன்னா க்ரீன் கலர் லைட் மாறிக்கும். அதனால் அந்த பேட்டரி சார்ஜர் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். நான் வந்து இது எல்லாமே இந்த ரைடுக்காக வீடியோ வந்து மெமரிஸை கலெக்ட் பண்ணுறத ரொம்ப ஏன்னா போன டைம் ரொம்ப அவஸ்திப்பட்டுட்டேன். ஏன்னா சார்ஜிங் பேட்டரி செக்ஷன்லாம் வந்து நிறைய பிரச்சனை. பேட்டரி சார்ஜரே வந்து ஒரு டூப்ளிகேட் சார்ஜர் வாங்கிட்டு போயிருந்தோம், சீக்கிரமாக போயிடுச்சு. பட் ஆனால் கோபுரோட அஃபிஷியல் இதில் வந்து நம்ம இதை வாங்கியிருக்கோம், அஃபிஷியலாக ஒரிஜினலாக வாங்கியிருக்கோம். ரெண்டு ஒரிஜினல் பேட்டரிக்கு இது, ரெண்டு டூப்ளிகேட் பேட்டரிக்கு இது. இதை வச்சு இந்த ரைடை வேறு லெவலில் பண்ணலாம். சரி ஓகே, அதில் முக்கியமாக சொல்ல வேண்டிய தேங்க்ஸ் யாருக்குன்னா சொல்லணும்னா ஏவிஎஃப் உங்களுக்கும் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நம்மளுக்கு முடிஞ்ச உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா ஏவிஎஃப்க்கும் லவ் யூன்னு சொல்லிக்கிறேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் இல்லாமல் வந்து இது நாட் பாசிபிள்னு கூட சொல்லலாம். தேங்க்யூ ஏவிஎஃப், உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் தான் எல்லாமே, மிக பெருசாக இருக்குது. நீங்கள் இந்த எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு டெஃபினட்டாக இந்த வீடியோஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும், வேறு மாதிரி இருக்குங்கிறத நான் டெஃபினட்டாக சொல்லிப்பேன். சரி ஓகே, ரொம்ப வீடியோவை இழுத்துக்கிட்டு போகாமல் கண்டிப்பாக அந்த வீடியோ அப்படி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் முடிக்க போகிறேன். அதனால் வந்து இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன். மேபி இந்த வீடியோ பார்க்கும் போது நீங்கள் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குற ரைடில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என் கூட யார் வரா என்ன ஏதுங்கிறத வந்து வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எல்லாம் சர்ப்ரைசிங்காகவே இருக்கட்டும், இந்த ஒரு ரைடு மோர் தென் சர்ப்ரைசிங்காக இருக்க போது. பெருசாக ரிவீல் பண்ணலைன்னா கொஞ்சம் இந்த சின்ன பிள்ளைய மன்னிச்சுக்காங்க. எல்லாம் பேக்கிங் வேலை இருக்குது, பேக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்படியே வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். ஆனால் பட் இந்த வீடியோ பார்க்கும்போது நான் ரைடில் இருப்பேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அப்படின்லாம் சொல்ல, அடுத்த இன்டர்நேஷ்னல் ரைடில் தான் சந்திக்க போகிறேங்க. சரி ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ என் பண்ணுறேன், பாய். நமக்கு ஒரு நண்பர் வந்து நம்மளுக்கு நீ காடு கொசு நம்மளை சுற்றுறாத கொண்டு